சிவப்பு நிறமான சப்ஸ்கிரைப் என்று சொல்லை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி புதிய நோட்டிஃபிகேஷன்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எமது காணொளிகளை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று கொண்டு பிகினிங் சைல்டு ஐக்யூ 27வது வகுப்பிலே நாம் இன்று உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய பாடத்திலே வேலைகளை கணித்தல் என்கின்ற பகுதியை பார்க்க இருக்கின்றோம். குறித்த ஒரு வேலையை சில மனிதர்கள் செய்யும்போது அங்கு எவ்வளவு வேலை நடைபெறுகின்றது, எவ்வளவு காலத்தில் முடிக்கலாம், எத்தனை மனிதர்கள் சேர்ந்தால் குறித்த வேலையை முடிக்கலாம் என்ற வகையிலான வினாக்கள் உங்களுக்கு வருவதுண்டு. அதுபோன்ற வினாக்களை எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்று இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆம், வாருங்கள் எமது காணொளிக்கு செல்வோம். எமது காணொளிகளை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அடுத்த காணொளிக்கு செல்ல முன்னர் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் எமது அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள்ள. மாணவர்களே, இங்கே பாருங்கள், முதலாவதாக நான் உங்களுக்கு இவ்வாறு ஒரு வினாவை குறிப்பிட்டிருக்கின்றேன். குறித்த வேலை ஒன்றை 2 மனிதர்கள் 3 தினங்களில் செய்து முடிப்பர் எனின் 6 மனிதர்கள் எத்தனை தினங்களில் செய்து முடிப்பார்கள்? இதனை நாங்கள் கணிப்பிடுவதற்கு முன்னராக ஒரு சிறிய விளக்கத்தினை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே 2 மனிதர்கள் 3 தினங்களாக வேலை செய்கின்றார்கள். நான் ஒருவரை அப்துல்லா என்று குறிப்பிடுகின்றேன், அவர் ஏ என்ற எழுத்தினால் குறிக்கின்றேன். அடுத்தவர் பாலா, பாலாவை பி என்ற எழுத்தினால் குறிக்கின்றேன். இனி இந்த தரவின்படி ஏ 3 தினங்கள் வேலை செய்ய வேண்டும். அவ்வாறென்றால் தினங்கள் எடுத்தால் முதலாவது தினம், 2வது தினம், 3வது தினம், 3 தினங்கள், 1, 2, 3 தினங்கள் வேலை செய்ய வேண்டும். அதேபோன்று இங்கே பாலாவும் இவருடன் இணைந்து 3 தினங்கள் வேலை செய்ய வேண்டும். அவ்வாறு வேலை செய்தால்தான் இவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த குறித்த இந்த வேலை தொகுதியை செய்து முடிக்க முடியும். நாங்கள் இதனை இவ்வாறு எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு இங்கே குறிப்பிடப்பட்ட பாலா வேலைக்கு வரவில்லை என்று எடுத்துக்கொண்டால் பாலாவின் வேலையை அப்துல்லா செய்ய வேண்டி வரும். 3 தினங்கள் வேலை செய்த அப்துல்லாவுக்கு இன்னும் 3 தினங்கள் வேலை செய்ய வேண்டி வரும். ஏன்? அது பாலாவின் வேலை. அவ்வாறென்றால் 3 தினங்கள் முடிந்தாலும் இந்த வேலை முடிந்திருக்காது. பாலாவின் வேலை எஞ்சியிருப்பதால் பாலாவின் வேலையை முடிப்பதற்கு 4, 5, 6 என்று இன்னும் 3 தினங்கள் செல்லும். ஆகவே ஒருவர், அப்துல்லா என்கின்ற ஒருவர் இந்த வேலையை செய்தால் மொத்தமாக அவருக்கு 6 தினங்கள் செல்லும். 6 தினங்கள் செல்லும். விளங்குகின்றதா மாணவர்களே? நாம் இதனை கணித்தால் குறித்த வேலையை 2 செய்தால் 3 தினங்கள், 1 செய்தால் 6 தினங்கள். இதிலிருந்து புலப்படுவது என்ன? குறித்த வேலையை செய்வதற்கு மனிதர்களும் நாட்களும் சம்பந்தப்படுகின்றது. மனிதர்களின் எண்ணிக்கை குறைவடையும் போது நாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த கணித செயன்முறையின் படி பார்த்தால் 2 செய்கின்ற வேலை 3 தினங்களில் முடியுமானால் அதனை 1 செய்தால் 6 தினங்கள் செல்லும். மீண்டும் ஒரு சிறிய விளக்கத்தினை பாருங்கள் மாணவர்களே. X, Y என்று 2 செய்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 சேர்ந்து இந்த வேலையை செய்தால் 5 தினங்கள் செல்லும் என எடுத்துக்கொள்வோம். 2 5 தினங்கள் செல்லும் என்றால்
ஒருவர் செய்தால் 10 தினங்கள் செல்லும். இவ்வாறு தான் வேலையையும் நாட்களை நாம் கணிக்கின்றோம். ஆகவே ஒரு குறித்த வேலை செய்வதற்கு மனிதர்களையும் நாட்களையும் பெருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு எங்களுக்கு வரலாம். மீண்டும் இந்த வினாவை பாருங்கள் மாணவர்களே. 2 மனிதர்கள் 3 தினங்களில் வேலையை செய்தார்களானால் அங்கே இருக்கும் வேலையின் அளவு 2 × 3 அதாவது 6 மனித நாட்கள் என கூறுவோம். ஒருவர் செய்தால் இங்கு 6 மனித நாட்கள் செல்லும். 6 மனிதர்கள் இந்த வேலையை செய்யலாம் என்று திட்டமிடுகின்றார்கள். 6 மனிதர்கள் இந்த வேலையை செய்ய திட்டமிடுகின்றார். மொத்தமாக இங்கே இருக்கின்ற வேலையின் அளவு இங்கே குறிப்பிடப்பட்ட 6. மொத்தமாக இருக்கும் வேலை 6. இதனை 6 மனிதர்கள் செய்தால் 6ஐ 6னால் வகுத்தால் எத்தனை மாணவர்களே? 1. ஆகவே ஒரு நாளில் இந்த வேலை முடிவுக்கு வரும். 2வது வினாவை பாருங்கள் மாணவர்களே. ஒரு தோட்டத்தை துப்புரவு செய்வதற்கு 5 மனிதர்களுக்கு 4 தினங்கள் எடுக்கின்றன. ஆகவே 5 மனிதர்கள் வேலை செய்கின்றார்கள், 4 தினங்களாக வேலை செய்கின்றார்கள். அவ்வாறென்றால் 20 மனித நாட்கள் வேலை செய்ய வேண்டும். அதாவது மொத்தமாக இங்கு 20 மனித நாட்கள் வேலை காணப்படும். அல்லாவிட்டால் ஒருவர் இந்த வேலையை செய்வாரேயானால் அவருக்கு 20 தினங்கள் செல்லும். இந்த வேலையை 10 மனிதர்கள் செய்ய போகின்றார்கள் செய்தால் எத்தனை தினங்களில் இந்த வேலை முடிவடையும்? அவ்வாறென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 20 மனித நாட்கள் இங்கே வேலை காணப்படுகின்றது. அதனை நாங்கள் 10னால் வகுக்க வேண்டும். நபர்களால் வகுக்கும் போது தினங்கள் எங்களுக்கு வரும். ஆகவே நாம் என்ன செய்யலாம் மாணவர்களே? நாங்கள் இதனை பிரித்து பார்ப்போம். 2 தினங்களில் இந்த வேலை நிறைவுக்கு வரும். இந்த வேலை 2 தினங்கள். 3வது வினாவை பாருங்கள் மாணவர்களே. மதில் ஒன்றை கட்டுவதற்கு 4 தொழிலாளிகளுக்கு 10 தினங்கள் எடு. 4 தொழிலாளிகள். ஆகவே இங்கே காணப்படுகின்ற வேலை 40. ஒருவர் செய்தால் 40 தினங்கள் எடுக்கும். மொத்த வேலை 40. இந்த வேலையை 2 தொழிலாளர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் என கணிக்க வேண்டும். 40 என்கின்ற பெருமானத்தினை 2 தொழிலாளிகள் வேலை செய்வார்களேயானால் அதனை 2ஆல் வகுக்க வேண்டும். எனவே 40 என்ற பெருமானத்தை நாங்கள் 2ஆல் வகுத்து பார்ப்போம். வகுத்து மேலே போட்டு, பெருக்கி கீழே போட்டு, கோடிட்டு கழித்து, மீதியை கீழே கொண்டு வாருங்கள். ஆகவே உங்களுக்கு 20 என விடை கிடைக்கும். ஆகவே இந்த வேலை 20 செய்வார்களே ஆனால் 20 தினங்கள் அவர்களுக்கு செல்லும். 20 தினங்கள் மாணவர்களே. வயல் ஒன்றை அறுவடை செய்வதற்கு 6 மனிதர்களுக்கு 5 தினங்கள் எடுத்தது எனின், 10 மனிதர்கள் இந்த வேலையில் ஈடுபட்டால் எத்தனை தினங்களில் அறுவடை செய்து முடிப்பார்கள் என்று வர வேண்டும். இங்கே பாருங்கள், மொத்த வேலையை காண்போம், அல்லாவிட்டால் ஒருவர் செய்கின்ற வேலையை காண்போம். இவ்வாறு காணலாம், 6 மனிதர்கள் 5 தினங்கள். 6 × 5 அவ்வாறென்றால் 30 மனித நாள். இனி இந்த வேலையை 10 மனிதர்கள் செய்ய போகின்றார்கள். இந்த வேலையை 10 மனிதர்கள் செய்ய, ஆகவே 30 வேலையை 10னால் பிரிக்க வேண்டும். அவ்வாறென்றால் மாணவர்களே, நீங்கள் பிரித்து பாருங்கள், 3 என விடை கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்த வினாவை பாருங்கள். குறித்த வேலை ஒன்றை 10 பேர் 5 தினங்களில் முடிப்பர். 10 பேர் 5 தினங்களில் முடிப்பு. அவ்வாறென்றால் அங்குள்ள வேலை 50. ஒருவர் செய்தால் 50 நாட்கள் எடுக்கும். அல்லாவிட்டால் அங்கே உள்ள மொத்த வேலை 50 மனித நாட்கள்.
இந்த வேலை 5 பேர் செய்தால் எத்தனை தினங்கள்? ஆகவே இந்த 50 5 வகுக்க வேண்டும். நீங்கள் வகுத்து பாருங்கள் மாணவர்களே. அவ்வாறென்றால் நாட்கள் அல்லது தினங்கள் செல்லும். இவ்வாறான கணித செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலம் கூடுதலான பயிற்சியை எடுத்து வெற்றி பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்வதுடன் இத்துடன் இன்றைய வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.